கனடா இந்தியாவினுடைய உறவில் மிகப்பெரிய ஒரு விரிசல் இந்த விரிசலை சரிப்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கும்போது இந்த விரிசலில் மேலும் விரிசலை சேர்ப்பதற்கு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி அதாவது இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது அண்ட் மகேந்திரா நமக்கு நல்லாவே தெரியும் அந்த நிறுவனம் நேராக கனடாவினுடைய இன்னொரு நிறுவனம் இருக்குது ரஷன் ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ கனடாவில் இருக்கக்கூடிய அந்த ரெசன் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் மகேந்திராவுக்கு கூப்பிட்டு சொல்றாங்க இல்ல அந்த டீல் நடக்காது உடனடியாக கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இவ்வளோதான் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை இன்னைக்கு ட்விட்டர் முழுவதுமா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒருவேளை மார்க்கெட் கிராஷ் ஆகுமா அப்படிங்கிறதும் நிறைய பேர் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டு வெளியில வாராங்க அப்படிங்கிறதும் கனடாவுக்கு இது ஒரு பிரச்சனையாக மாறும் கெனடாவில் இருக்கக்கூடிய ஐடி செக்டர்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது என்னதான் இதுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய மர்மங்கள் கனடாவுக்கு என்ன பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக மூன்று நான்கு பாகங்கள்ல பார்த்துட்டோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் பாதிப்புகள் இருக்கும்ல அது என்ன இந்தியாவினுடைய ஐடி செக்டார் பாதிப்படைய போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் அன்பு தமிழ் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் டாப்பிக்கில் போறதுக்கு முன்னாடி நிறைய உலக அரசியலை பத்தி தெரிஞ்சிட்டு ஆனால் ஆனா இதே மாதிரி ஆடியோ புக்ஸையும் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஆடியோ புக் மட்டும் கிடையாதுங்க பல ஆயிரம் ஆடியோ புக்கினுடைய சமரி அப்படிங்கிறதும் இருக்குது நம்ம விரும்பிய லாங்குவேஜில் நம்ம விரும்புகிற நேரத்தில் விரும்புகிற ஸ்பீடில் குக் எஃப்எம்மில் நம்ம ஆடியோ புக்ஸ் எல்லாமே லிசன் பண்ண முடியும் அப்படி லிசன் பண்றதுனால நம்முடைய ஒர்க் என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும் இதை நம்ம ஒரு குவாலிட்டி டைமாக மாற்ற முடியும் விரும்பிய ஸ்பீடுக்கு ஆடியோ புக்கை கேட்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி ஆடியோ புக்கில் ஏற்படக்கூடிய அந்த கருத்துக்கள் இல்லை ஏதாவது நோட்ஸ் எடுக்கணும்னா அதுவும் குக்கஃப் எம்மால் முடியும் ஸோ குக்க ஃபேம் டெவலப் பண்ணுங்க டிபிஎம் ஐம்பது அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணுங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டை எடுத்துக்கோங்க கேளுங்க மனதுக்கு பிடித்ததை இந்தியா மற்றும் கனடாவினுடைய உறவு இன்னைக்கு நேற்று இந்த கனடாவில் ஏற்பட்ட விரிசல் காரணம் அப்படின்னு சொல்லிடவே முடியாது வந்திருக்கிற செய்திகளின் அடிப்படையில் கனடாவினுடைய இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் இந்தியாவை ரொம்ப பெரிய அளவுல நோட்டம் போட்டிருக்காங்க இந்தியாவினுடைய தூதரக அதிகாரிகள் அவங்க யார் கூட எல்லாம் பேசுறாங்க என்னெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறத ஒட்டு கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க அவங்களுடைய இமெயில்ஸ் எல்லாமே பார்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பலவிதமான கம்யூனிகேஷன்ஸ் யார் கையில் இருக்கும் இப்போ கனடா கையில இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபைவ் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா இந்த ஐந்து கண்கள் நாடுகள் அப்படிங்கிறது ஒரு இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் ரிங்கு தான் அதாவது இங்கே இருக்கக்கூடிய இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உளவு செய்திகளை யாருக்கும் தெரியாமல் கனடாவுக்கு அனுப்புவாங்க கனடாவில் இருக்கக்கூடிய உழவு செய்திகளை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புவாங்க நியூசிலாந்துக்கு அனுப்புவாங்க யூகேக்கு அனுப்புவாங்க இப்படி அஞ்சு நாடுகளும் அவங்களுக்கு கிடைக்கிற உளவு செய்திகளை பிற நாடுகள் அறியாமல் அவங்களுக்குள்ளேயே ட்ரான்ஸ்ஃபர் செய்வதற்காகத்தான் இந்த ஃபைவ் வைஸ் அப்படிங்கிற நாடு உருவாக்கப்படுது இந்த அமைப்பு அந்த அமைப்பின் தான் எங்களுக்கு சின்னதா ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கு இல்லாட்டி எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஜஸ்டின் ட்ரூட்டோ அவர்கள் இந்த நிஜார் அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டதற்கு பின்னாடி இந்தியா இருப்பதா குற்றச்சாட்டை வைக்கிறார் ஆனால் எங்களுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் தரல எந்த விதமான இன்ஃபர்மேஷன் இங்கே தரல தராமல் இதை எப்படி நாங்கள் விசாரிப்பது அப்படிங்கிற கேள்வியை இந்தியா கேட்ட உடனே அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் எப்படி இருக்குன்னா க்ளோஸ் டோர் அதாவது யாருக்கும் தெரியப்படுத்தாமல் நாங்க இந்தியாவுடன் சில செய்திகளை பரிமாறிக்கொண்டோம் அந்த நேரத்திலெல்லாம் இந்தியா அதை எதிர்க்கவில்லை ஆனா இப்போ இந்தியா அதை எதிர்க்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு கருத்தையும் கனடா அரசாங்கம் முன் வச்சிருக்காங்க ஸோ கனடா அரசாங்கம் முன்வைப்பதும் இந்திய அரசாங்கம் சொல்வதும் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதால் யார் சொல்றது சரி தவறு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நாட்களே நம்மளால உணர முடியும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை இந்தியா கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த விசாரணை ஏன் எதற்காக அப்படிங்கிற காரணமே தெரியாமல் இந்தியா எப்படி ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் இன்னைக்கு அமெரிக்கா கேட்டிருக்காங்க ட்ரேட் இதனால பாதிப்படையும் அப்படின்னு சொன்னோம் ட்ரேட் பாதிப்படையுதுன்னா கண்டிப்பா பங்கு வர்த்தகத்துல வீழ்ச்சி அப்படிங்கிறதும் இருக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி கனடா அரசாங்கம் அவங்களுடைய அந்த பென்ஷன் அந்த பணத்துல ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது பில்லியன் அமெரிக்க டாலர் எங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்திய ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியாவினுடைய பங்கு வர்த்தகத்தில் இதே மாதிரி கனடாவினுடைய இந்த ஃபண்டு மட்டும் கிடையாது நிறைய பணக்காரர்கள் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பதனால் இந்த ஒரு பேனிக் ஒரு வருது பார்த்தீங்களா அதனால இந்தியாவினுடைய ஷேர் இருந்து அவங்களுடைய பணத்தை அவங்க திரும்ப எடுப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவார்கள் இது ஒரு பெரிய ஒரு பபுளை ஏற்படுத்தலாம் இல்லாட்டி ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தலாம் சின்னதாக தொடங்கக்கூடிய இந்த அதிர்வு பெரிது பெரிதாக மாறி இந்தியாவினுடைய பங்கு வர்த்தகத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிச்சயமாக அதை நம்பவும் செய்கிறாங்க ஒருவேளை இந்தியாவினுடைய பங்கு வர்த்தகத்துல இது எதிரொலிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனாலயோ என்னவோ இன்னைக்கு கூட பங்கு வர்த்தகம் கொஞ்சம் அப்படியே ஒரட்டையில தான் போயிட்டு இருக்கு அடுத்ததா ஐடி செக்டார் தான் நிறைய மாணவ மாணவிகள் இந்தியாவை சார்ந்தவங்க கனடால படிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் கனடா நாட்டவர்கள் இந்தியாவுக்கு தான் கூடுதலா சுற்றுலாவுக்கு வருவாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச விஷயம்தான் இந்தியாவில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா கனடாவை சார்ந்தவங்களை நாற்பது மக்கள் இந்தியாவுக்கு வருடந்தோறும் சுற்றுப்பயணம் வருவார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது இது எந்த அளவுக்கு பாதிப்படைய வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சிக்காலம் நடக்குது அப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு அமெரிக்காவினுடைய வேலை அமெரிக்காவுக்கே அப்படிங்கிறார் இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்யறது அப்படிங்கிறது தடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஹெச்என் பி விசா எல்லாமே ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்கிறார் இல்லை ரத்து செய்யப்படாமல் அதனுடைய அந்த கிரைடீரியா அப்படிங்கிறது இன்னும் அதிகப்படுத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை எல்லாமே கொடுக்குறாங்க ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு பிறகு அடுத்ததாக கனடா பக்கம் நம்ம திரும்பலாம் இருந்து அமெரிக்காவினுடைய ஒர்க்கை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ரீரூட்டிங் என்பது நடக்குது அப்படி ரீரூட்டிங் நடப்பதனால் கெனடாவில் நம்முடைய ஐடி நிறுவனங்கள் அவங்களுடைய கிளையை உருவாக்குறாங்க ஐபிஎஸ் இன்போசிஸ் பப்ளிக் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கிளை நிறுவனத்தை தொடங்குறாங்க இன்ஃபோசிஸ் இன்போசிஸுனுடைய இந்த கிளை நிறுவனம் கனடாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டாயிரம் ஊழியர்களை பணியில் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி ஐபிஎஸ் கனடா ஐஎன்சி அப்படிங்கிற வேறொரு கிளை நிறுவனத்தை உருவாக்குறாங்க இந்த கிளை நிறுவனம் தான் இன்டர்நேஷனல் லெவல்ல கனடா கூட இந்தியாவை இணைக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக மாறும் அப்படின்னு சொல்லி இன்ஃபோசிஸ் நம்புறாங்க இந்த ஐபிஎஸ் கெனடா நிறுவனம் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் திட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் திட்டம் அப்படிங்கிறது கனடாவில் இருக்கக்கூடிய பல அரசாங்க அலுவலகங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் அவங்க சம்பந்தமான டேட்டாஸ் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுற வேலை யாருக்கு கிடைச்சிருந்திருக்கும் இந்த ஐபிஎஸ் கெனடா ஐஎன்சி அப்படிங்கிற நிறுவனத்துக்கு கிடைச்சிருக்கும் அப்போ நேரடியாக கெனடா அரசாங்கத்துக்கு கூட யார் வேலை பார்த்துருப்பாங்க இன்ஃபோசிஸ் வேலை பார்த்துருப்பாங்க ஆனால் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கனடா இந்தியாவினுடைய இந்த பிரச்சனை காரணமாக இந்த ஐபிஎஸ் கெனடா ஐஎன்சியினுடைய எதிர்காலம் என்ன அவங்களுடைய அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி நிற்க போகிறது அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேள்விக்குறி வந்திருக்கு அடுத்ததான் டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இந்த டிசிஎஸ் நிறுவனம் கனடா நாட்டின் ஜெட் உற்பத்தி நிறுவனமான பாம்பர்டியார் அப்படிங்கிற நிறுவனம் கூட டையப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க இந்த பாம்பர்டியார் அப்படிங்கிற இந்த நிறுவனமும் அவங்களுடைய டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டை டிசிஎஸ் கூட பகிர்ந்திருந்தாங்க ஸோ இதுவும் இப்போ வந்து சிக்கலில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது அதே மாதிரி டாடா கன்சல்டன்சி அப்படிங்கிற நம்ம நிறுவனம் அங்கே இருக்கக்கூடிய பேமெண்ட் கனடா அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை கூட மிகப்பெரிய ஒரு டை அப்பில் ஈடுபட்டிருந்தாங்க பேமெண்ட் கனடா அப்படிங்கிறது அந்த ஊரில் கனடாவில் மிகப்பெரிய அளவில் பேமெண்ட் சேவையை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ பேமெண்ட் கனடா டிசிஎஸ் கூட இணைந்து நடத்தக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் அடுத்ததாக என்னவாகும் அதுவும் ஒரு கேள்விக்குறி அடுத்ததாக இருப்பது விப்ரோ நிறுவனம் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான்காவது ஐடி செக்டர்ல மிக முக்கியமான நிறுவனம் விப்ரோ அவங்க ஏடபிள்யூஎஸ் லான்ச் பேட் அப்படிங்கிற ஒரு சென்டரை உருவாக்குவதற்கு திட்டம் போட்டிருந்தாங்க தான் இந்த ஒரு சென்டர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எதிர்கால திட்டமும் கனடாவை பேஸ் பண்ணி இருந்துச்சு சரி இப்போ இந்த ஐடி செக்டர்ல இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லி நாஸ்காம் கேட்டோம்னா நாஸ்காம் சொல்றாங்க இல்ல இல்ல உடனடியாக பிரச்சனைகள் எதுவும் வராது ஏன்னா இது அந்த அளவுக்கு இன்னும் தீவிரமா மாறல சப்போஸ் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல இதே மாதிரி பிரச்சனை தொடர்ந்து கொண்டு போய் போனது அப்படின்னா இரண்டு நாடுகளுக்கு இடையே பிரச்சனை ஐடி செக்டார்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அதனால பங்கு வர்த்தகத்துல பாதிப்புகள் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சரி இது இன்னைக்கு நேற்று ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்னு பார்த்தா கிடையாது இந்திரா காந்தி அவர்களை அவங்க அங்க இருக்கக்கூடிய இப்போ கனடாவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா கடந்த வருடங்கள்ல நடந்த அந்த டேப்லூன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நம்ம ஊர்ல எல்லாம் இந்த லாரிக்கு பின்னாடி எல்லாம் மனிதர்களை இல்லாட்டி நிறைய பொம்மைகள்லாம் செய்ய வச்சு அதை கொண்டு போவாங்களா ஊர்வலமாக கொண்டு போவாங்கள்ல குடியரசு தின விழாலலாம் இந்த ஊர்வலம் நடக்கும் ஸோ இந்த மாதிரியான ஊர்வலத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஒரு பரேட் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படி அரேஞ்ச் பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே இந்திரா காந்தி அவர்களை சுட்டு கொல்லப்படும் அந்த சித்திரங்கள் ரொம்ப கேலி சித்திரங்களாகும் அதற்கு பின்னாடி இந்த காலிஸ்தான் போராளிகள் தான் இருக்காங்க அப்படிங்கிற வீர வார்த்தைகள் எல்லாமே பொறிக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்போ இதை பார்த்த உடனே நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கனடாவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இது தவறு இன்னொரு நாட்டை நீங்க ப்ரொவோக் பண்ணிட்டே இருக்கீங்க இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா இரண்டு நாட்டிலும் கடுமையான பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் இருக்கு இது ஒன்றிரண்டு வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது மட்டும் கிடையாது அதுக்கு முந்தைய வருடம்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா குறிப்பா நம்ம ஒரு இரண்டாயிரத்தி ஜெனரலாக எடுத்து பார்த்தோம்னா சாஞ்சி சவேரா அப்படிங்கிற ஒரு வீக்லி மேகசின் அந்த வீக்லி மேகசீனில் இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டதற்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்தை சொல்லியிருக்காங்க இந்திரா காந்தி அவர்கள் அவருடைய அந்த நினைவு நாளின் போது இந்த பாவத்தை கொன்ன அந்த வீரர்களுக்கு இல்லாட்டி இந்த கோழையை கொன்ற வீரர்களுக்கு நம்ம வீர வணக்கம் செலுத்துவோம் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய அட்டைப்படம் அப்ப அங்கே இந்திரா காந்தி அவர்களுடைய புகைப்படம் இருக்கு அது நம்ம நாட்டினுடைய பிரதமராக இருந்தவங்க அவங்களை கொச்சைப்படுத்துறீங்களே அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டது மட்டும் இல்லாமல் அதற்கு கனடா அரசாங்கம் எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் எந்த வீக்லி மேகசின் இதை வெளியிட்டதோ அதற்கு கனடா அரசாங்கத்தினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது இன்னைக்கு கனடாவில் ஒன் ஆஃப் த பிக் வீக்லி மேகசின் அப்படிங்கிறது அதுவாக பார்க்கப்படுகிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது ஸோ இந்தியாவை ரொம்ப வருடங்களாக இவங்க ப்ரொவோக் பண்ணியிருக்காங்க இந்தியாவினுடைய தற்சார்பு இந்தியாவினுடைய சுயசார்பு இந்தியாவினுடைய இறையாண்மை

பங்கு வர்த்தகத்தில் உடனடியாக இதனுடைய பாதிப்புகள் இல்லை என்றாலும் சீக்கிரமாக இதனுடைய பாதிப்புகள் வர வாய்ப்புகள் இருக்கு தொடர்ச்சா அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்